السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وقال الله سبحانه وتعالى في موضع آخر: ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق. பேரன்பிற்கும் பெருமரியாதைக்குரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அறவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மினதுலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறான். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பணக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மனக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம்,
நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்களை நினைத்து அழுகின்றோம். நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து அழுகின்றோம். நாம் செய்த தகிடுதத்தங்களை நினைத்து அழுகின்றோம். நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒடு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பிடித்துவிட்டு பீடித்துவிட்டு, மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல், இன்றைக்கு இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான்? திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால் அதே திருக்குர்ஆனின் வேதவரிகள், அதே திருமறையின் வார்த்தைகள், அதே திருமறையின் சங்கநாதங்கள், அதே திருமறையின் எழுச்சி வரிகள், அதே திருமறையின் முத்தான துளிகள் ஒரு மலையின் மீது பட்டால் மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். எப்படி? லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷியம் முதஸத்தியா. மனிதா, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால், ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால் வேத வசனத்தின் கனப்பரிமாணங்களை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறான். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார்? மலையை விட கடுமையானவனா? மலையை விட சக்தி பெற்றவனா? மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அன்தும் மஷத்து ஹல்கன் அமிசமா உபனா. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார்? இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார்? அன்தும் அஷத்து ஹல்கன் அமிசமா உபனா. மனிதா, நீ சக்தி உடையவனா? நீ ஆற்றல் உடையவனா? நாம் விரித்து வைத்திருக்கிற, நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா? அந்த வானத்தையே படைத்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம், பூமி, மலை இவைகளெல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கு அழுகை வருவதில்லை. தன்னகத்தை தாங்கி நிற்கிற மனிதனின் இதயம் இன்றைக்கு நொறுங்கவில்லை. ஆனால் கற்களாக, இரும்புகளாக, திரவங்களாக, திடங்களாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருமறையை கேட்கிற போது, திருமறையின் கனப்பரிமாணத்தை தாங்குகிற போது, தாங்க முடியாத சக்தியினால், தாங்க முடியாத கனப்பரிமாணத்தினால் சுக்க நூறாகி நொறுங்கி விடுகின்ற போது, இதயம் கொண்டிருக்கிற மனிதா நீ திருந்த மறுக்கிறாயே என்றுதான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாருக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய திருமறையின் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அலம் யஅனில்லதீன ஆமனு, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்து இறங்கிய வசனம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன?
இறுகி இருக்கிற உள்ளத்தில், இறுகி இருக்கிற இதயத்தில், இரும்பை போல் இருக்கிற இதயத்தில் இருதயமாக இயங்க வேண்டிய இந்த இதயம் இன்றைக்கு இரும்பை போல் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே. அந்த உள்ளம் கொஞ்சமாவது இரக்க உணர்வை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது சிந்தனை தெளிவை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது உருகுவதற்கு, அந்த உள்ளம் படைத்தவனோடு ஒரு தொடர்பை வைப்பதற்கு, அந்த உள்ளம் மறுமையை நினைத்து நினைத்து பார்ப்பதற்கு, அந்த உள்ளம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே என்கிற மாண்புயர் சிந்தனைக்கு செல்வதற்கு இந்த வேதவசனம் தாக்கத்தையும் தாத்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம், இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கபலிஹி, வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுதுலா அலைஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹிருனலில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வஅது ரப்பினா மஃஊல மஃஊலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான் இயபுகூன் வயசீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கிற போது, திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது, அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள், சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனே வார்த்தையாக, வெறுமனே வாசகமாக, வெறுமனே எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்க தரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர், உருவா இபின் சுபைர், சுபைர் இபின் அவ்வாமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள் தங்களுடைய பாட்டியார் அஸ்மா பின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள், இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள், அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும். உடனே அஸ்மா பின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஜ்மஉ உயூனுஹும், அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇரு ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுல்லாஹ், அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதைப் போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், மனைவியை மனைவியாக பார்ப்பதைப் போல், மக்களை மக்களாக பார்ப்பதைப் போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதைப் போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதைப் போல், திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானா சல்லாசருடைய தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்திக்கு ஆரம்பித்து அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும், ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும்.
அபூபக்கரின் சித்திக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று கான பக்கான் எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார் எப்போதும் ஓதுகிற போது அழுவார்கள் அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது முடியாத பருவத்திலும் கூட முடியாத நிலையிலும் கூட கைத்தாங்களாய் தொழச் சென்ற ரசூலுல்லா அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் ஏவியது அபூபக்கரின் சித்தி ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை அந்த அபூபக்கர் அலியல்லாஹுடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை காரணம் என்ன தெரியுமா ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா நபி அவர்களே என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழ வைத்து விடுவார்கள் அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள் தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது இன்றைக்கு எப்படி இருக்கிறது நோய்வாய்ப்படுகிற போது பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம் துன்பத்திலே உழண்டு விடுகிறோம் ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ அந்த எண்ணங்கள் இந்த மாற்றங்கள் அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும் உமர் என்று சொன்னவுடனேயே உறுதிமிக்கவர் என்று தான் பார்க்கிறோம் உமர் என்று சொன்னவுடனேயே கரடுமுரடானவர் என்று தான் ஆரம்பத்தில் அறிந்து வைத்திருப்போம் உமர் என்று சொன்னவுடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்று தான் பார்ப்போம் ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள் திருமறை குர்ஆனை ஓதுகிற போது வசனங்கள் சொல்லுகிற தத்துவங்களை அந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை தாங்கி நின்றவர்களாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள் குறிப்பாக சூரா யூசுஃபை சுபுஹ் தொழுகையிலே ஓதுகிற போது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களை கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள் انما اشكو بثي وحزني الى الله என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள் எந்த வயதில் மகனை தூக்கி வளர்க்க வேண்டுமோ எந்த வகையில் எந்த வயதில் மகனுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தை என்கிற ஸ்தானத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்திலேயே தனையனை இழந்த துர்பாக்கியவதியாக அவர்கள் வாழக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பெற்ற பிள்ளைகளாலேயே தான் பெற்றெடுத்த இன்னொரு மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள் சங்கடங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹ்விற்காக ஏற்றுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் அவர் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் சொன்ன வார்த்தை என் சங்கடத்தையும் என் கவலையையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கிறேன் அந்த வசனத்தை அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்கள் ஓதுகிற போது அந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம் அந்த வரலாறு அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம் நபியாக இருந்த அவரே அவர்களே இப்படி வாழ்ந்திருக்கிற போது ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்கிற அந்த உள்ளாந்த அர்த்தத்தின் அடி ஆழம் சென்று தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார் அந்த அழுகையின் வீரியம் எந்த அளவிற்கு கேட்கிறது என்றால் கடைசி சஃபிலே தொழுது கொண்டிருக்கிற தோழர்கள் செவியில் விடக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் என்பது இஸ்லாமிய வரலாறு என்பதை நாம் கொஞ்சம் படிக்க வேண்டும் அதனால் தான் திருமறையின் வசனங்கள் தோழர்கள் ஓதுகின்ற போது அழுகை அவர்களுக்கு வர வைத்தது ஒரு நாள் தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள் அப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ருஹ்பான்கள் துறவிகள் மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய துறவிகள் அவர்கள் இருக்கிற இல்லங்களை கடந்து செல்கிறார்கள் கடந்து செல்லும் போது அவர்களுடைய நிலைகள் இவர்களுக்கு சிந்தனையில் வருகிறது அந்த ருஹ்பான்கள் என்று சொல்லப்படக்கூடிய துறவிகளுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கிறார்கள் அப்போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்கிற போது ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா அன்றாடம் ஓதக்கூடிய வசனம்
அன்றாடம் ஓதக்கூடிய வசனம் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, சூழ்ந்து கொள்ளுகிற வேதனையை பற்றி நபியே உங்களுக்கு செய்தி வந்ததா? உஜூஹும் யௌமைதின் காஷியா, இந்த நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும், அச்சத்தோடு இருக்கும். யார் தெரியுமா? ஆமீலத்துன் நாசிபா, அவர்கள் தவறான காரியங்களை நல்லவைகள் என்றே நினைத்து அதிலேயே பிடிவாதமாக செயல்பட்டவர்கள். யார் அவர்கள்? ஆமீலத்துன், அமல் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தவர்கள். ஆனால் ஆமீலத்துன் நாசிபா, தவறென்று நல்லதென்று நினைத்து தவறுகளில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டெறிகிற நரக நெருப்பிலே அவர்கள் நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். யோசித்து பார்க்கிறார்கள், அட பாவிகளா, அட துறவிகளா, உலகத்திலும் நீங்கள் மனைவியை இழந்து, உலகத்திலும் இல்லறம் எனும் பாக்கியத்தை இழந்து, உலகத்திலும் வாரிசு என்கிற பாக்கியத்தை இழந்து, உலகத்தின் இன்பத்தையும் இழந்து, மறுமையிலும் நீங்கள் பாவிகளாக, மறுமையிலும் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக நரகத்திற்கு நுழைய போகிறீர்களே என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு வரும்போது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள் என்கிற சம்பவத்தை பார்க்கிற போது யோசித்து பாருங்கள், திருமறை குர்ஆன் அவர்களிடம் வாழ்ந்திருந்தது. சஹாபா பெருமக்கள் திருமறை குர்ஆனோடு வாழ்ந்தார்கள். வெறுமனே அவர்கள் பக்கங்களை திருப்பி படித்து செல்லவில்லை, மாறாக அந்த பக்கங்களில் குறிப்பிடப்பட்ட வாக்கியங்கள் ஒவ்வொன்றையும் தங்கள் வாழ்வின் வசந்தங்களாக, வாழ்வின் சம்பவங்களாக பார்த்தார்கள். அதனால் தான் திருமறை குர்ஆன் சமுதாயத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆரம்ப நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு சொல்லனா துயரங்கள் வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் தம் உயிரை பாதுகாக்க, தோழர்கள் தம் கொள்கையை பாதுகாக்க நாடு துறந்து செல்லுதல் என்கிற ஹிஜ்ரத் என்கிற கடமையை அறிமுகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் தான் உலக வரலாற்றிலேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொள்கைக்காக பிரயாணம் செய்து போகலாம் என்கிற கொள்கை பிரயாணத்தை உலகத்திலே முதன் முதலாக பிரகடனப்படுத்திய தலைவர். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஹபஷா மாநகருக்கு, அபிசீனிய மாநகருக்கு, இன்றைக்கெல்லாம் அபிசீனியா என்று சொன்ன உடனேயே காய்ந்த முகத்தோடு, காய்ந்த முகத்தோடும், தேய்ந்த முகத்தோடும், உள்ளே சென்ற வதங்கிய வயிற்றோடும் தான் இன்றைக்கு நமக்கு சிறுவர்கள் காட்சியளிக்கப்படுவார்கள். அபிசீனியா என்று சொன்னவுடனேயே பட்டினி சாவுகளில் கிடந்த குழந்தைகளின் போட்டோக்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அபிசீனியா என்று சொன்னவுடனேயே தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோ, விஞ்ஞான சாதனங்களோ, அறிவியல் சாதனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை காடை போல் யோசிப்போம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானாரின் காலத்தில் ரோமாபுரி, பாரசீகம் என்கிற இருபெரும் வல்லரசுகளுக்கு சவால் விட்டு திகழ்ந்த ஒரு நகரம் அபிசீனியா என்கிற நகரம். அங்கே இருந்த சீமா நஜாஷி மன்னர் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் அநியாயங்களுக்கு துணை போகாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் நேர்மைக்கும் நீதிக்கும் தன் குரலையும் தன்னுடைய ஆதரவையும் தரக்கூடியவர். அதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் கூட்டத்தை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த போது தெரிந்து கொண்ட பாவிகள், இஸ்லாமிய வளர்ச்சியை, மலர்ச்சியை, எழுச்சியை பிடிக்காதவர்கள் எப்படியாவது இந்த அபிசீனிய மன்னரை இஸ்லாத்திற்கு எதிராக திசை திருப்பி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, திசை திருப்பி விட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இருவரும் வீரர்களை, இருவரும் சூரர்களை, இருவரும் தீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இங்கு இருக்கிற ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு கூட்டத்தை நஜாஷி மன்னருக்கு எதிராக உசுப்பி விட, திருப்பி விட, தப்பும் தவறுமாக சொல்லித் தருகிறார்கள். இவர்களெல்லாம் புதிய மதத்தை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தீர்கள்? உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்? உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னார்கள், குன்னா நஅபுதுல் அஸ்னாம, நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், எங்களை ஏக இறைவனை வணங்க வைத்தார், எங்களுக்கு இடையில் அடித்தும் பிரித்துக் கொண்டிருந்தோம், எங்களிடையே ஒற்றுமையை கொண்டு வந்தார், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஆரோக்கியத்தை சாப்பிடும்படி சொன்னார், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள், அவர்களிடத்திலே ஒழுக்கத்தை போதித்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய செய்திகளை பட்டியல் போட்டபோது, இஸ்லாமிய அதபுகளையும் மரபுகளையும் பட்டியல் போட்டபோது ஆச்சரியப்பட்ட நஜாஷி மன்னர் அடுத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அடுத்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இதையெல்லாம் உங்கள் தோழர், உங்களுடைய தூதர் உங்களுக்கு சொன்னார் என்று சொல்லுகிறீர்களே, அவருக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் ஏதேனும் உம்மிடத்திலே இருக்கிறதா?
அவர் கொண்டு வந்த வேத வசனங்கள் ஏதேனும் உங்களிடத்தில் இருக்கிறதா? உடனே சமயோசிதமாக நஜாஷி மன்னர் வேதவாசிகளோடு வாழ்பவர், வேதங்களின் புனிதங்களை தெரிந்தவர், ஓரிரை கொள்கையின் தத்துவத்தை புரிந்தவர் என்பதனால் எதை சொன்னால் அவருடைய உள்ளம் உருகுமோ, எதை சொன்னால் கொள்கையின் தீவிரம் அவரிடத்திலே புலப்படுமோ உணரப்படுமோ, எதை சொன்னால் மார்க்கத்தின் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அதை புரிந்து கொண்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். எந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள்? எந்த சூரா அல்லாஹ் ஈசா நபியை பற்றியும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஏன் நமது உயிரினும் மேலான உயிருக்கு உயிரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எந்த சூரா பேசுகிறதோ அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். காஹா யா ஐன் ஸா ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ ஜக்கரியா. நபியே நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிய ரஹ்மத்தை பற்றியதாகும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள முருக இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை கொண்டு துவங்குகிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, தாக்கத்தை, உருக்கத்தை இறைவனிடத்திலே வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, பிரார்த்தனையாக எதை அவர் சொன்னாரோ அது குறித்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறைவனிடத்தில் தன்னுடைய தாழ்ந்த குரலில், தன்னுடைய பணிவான குரலில், தன்னுடைய மென்மையான குரலில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். கால ரப்பி, கால ரப்பி, என் இறைவா, இன்னி வஹனல் அதுமு மின்னி, என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது யா அல்லாஹ். என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது யா அல்லாஹ். வலம் அக்குன் பிதுஆயிக ரப்பி ஷகியா, ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் நான் இன்னும் சோர்ந்து போய்விடவில்லை. ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் இன்னும் நான் பாக்கியமற்றவனாக மாறிவிடவில்லை என்று உள்ள முருக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஆரம்பித்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்தார்களே, ஒரு ஆணுடைய கைப்படாமல், ஒரு தந்தையினுடைய உதவி இல்லாமல், இறைவன் நாடினால் தந்தை இல்லாமல் கூட குழந்தையை பிறக்க வைக்க முடியும் என்கிற அதிசய வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஈசா நபியின் தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட துன்பம் வந்த வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனங்களை கேட்கிறார் நஜாஷி மன்னர். இந்த வசனங்களின் ஆழங்களை, அகலங்களை, நீளங்களை உணர்கிறார் நஜாஷி மன்னர். இந்த வேத வசனங்கள் அவரிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய இதயத்திற்குள் புகுந்து விடுகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய நரம்புகளில் ஒரு நனைப்பை ஏற்படுத்துகிறது. உடனே அழுகிறார். எந்த அளவிற்கு அழுகிறார் என்றால் அவருடைய தாடி நனைகிறது, அழுகிறார். இவர் அழுவதை பார்க்கிறார்கள் மதகுருமார்கள். யார் அந்த மன்னருக்கு, மன்னருக்கு வலதுகரங்களை போன்று செயல்பட்ட மதகுருமார்கள் எல்லாம் தன் மன்னர் அழுவதை பார்க்கிற போது அந்த சபையே கண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவிற்கு, அவர்கள் கையில் வைத்திருந்த வேத நூல்கள் எல்லாம் நீரால் நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுத வரலாற்று சம்பவங்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள், ஒழுக்க ரீதியாக பண்பட்டவர்கள், இறைவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சேவைகளை செய்தவர்கள், இறைவனுடைய அன்புக்கும் உவப்பிற்கும் பாத்திரமானவர்கள், மறுமையின் பாக்கியத்தையே உலகத்தின் பாக்கியத்தை விட பெரிதாக நினைத்தவர்கள் இந்த திருமறை வசனங்களை கேட்கிற போது, திருமறை வசனங்களை படிக்கிற போது உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட்டவர்கள். அதனால் தான் சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களையும் திருக்குறான் அட வைத்திருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துக்ஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா. சூரத்துல் பக்ராவில் நாம் அடிக்கடி ஓதுகிற வசனம், உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் அதை குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற வசனம் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களை திரும்ப திரும்ப ஓத வைத்து அளவைக்கிறது. அதே அப்துல்லா பின் உமர் அவர்கள், வைலுல்லில் முத்தஃபிஃபீன், வைலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன் வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபுஸூன். வியாபாரத்தை பற்றி பேசுகிற வசனம்,
வியாபாரிகளை பற்றி பேசுகிற வசனம் வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு முறையில் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதக்தாலு அலன்னாசியஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே நிரப்பி வாங்கும் போது எடை போட்டு வாங்கும் போது நிறைவாக வாங்குகிறார்கள். வைதா காலூஹும் அவ்வசனூஹும் யுஹ்சிரூன், ஆனால் இவர்கள் விற்கிற போது இவர்கள் எடை போட்டு கொடுக்கிற போது அவர்களதிலே மோசடி செய்கிறார்கள். அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபஊசூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எழுப்பிடிப்பாட்டு வைக்கப்படும் போது லியௌமின் அதீம், மகத்துவமான நாளுக்காக, மகத்துவமான நாளுக்காக, யௌம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன் அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற போது என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உடனே அவருக்கு மஹ்ஷரின் ஞாபகம் வருகிறது, உடனே அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருகிறது, கேள்வி கணக்கு குறித்த ஞாபகம் வருகிறது, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எப்படி விசாரிப்பான் என்கிற ஞாபகம் வருகிறது. தேம்பி தேம்பி எழுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா, திருமறை குர்ஆனில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வேத வசனம் ஒன்றிலே அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன் வதஹகூன் வலா தபகூன், மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்பவர்களை நேரடியாக பேசுகிற வசனம் தான் இது. மார்க்கத்தின் தர்மத்திற்கு நேரடியாக முரண்பட்டு வாழ்பவர்களை பற்றி பேசுகிற வசனம் தான் எது. இந்த வேதம் இறங்குகின்ற போது, இந்த வேதத்தின் செய்திகளை நீங்கள் கேட்கிற போது ஆச்சரியப்பட்டு உங்களுக்குள் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அழாமல் இருக்கிறீர்களா? கேள்வி இதுதான். இந்த வசனம் இறங்கிய உடன் அன்பு சகோதரர்களே, பகா அஹ்லு சுஃபதி ஹத்தா ஜரத் துமுஉஹும் அலா ஹுதூதிஹிம், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களுடைய கண்ணங்கள் எல்லாம் தண்ணீரால் கண்ணீரால் நனையும் வரை அவர்கள் அழுதார்கள். அப்படியே சஹாபாக்களுடைய அழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற நாம் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாரும் பல வசனங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வசனத்தினுடைய அழுகையை நாம் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தான் இன்று வரைக்கும் உணராமல் புரியாமல் இருக்கிறோம். எது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பிடித்தமான வழக்கங்களில் ஒன்று, அழகிய முறையில் திருமறை குர்ஆனை ஓதுபவர்களை தன் பக்கத்திலே அமர வைத்து ஓத வைத்து கேட்பது ரசூலுல்லாஹ்வின் வழக்கம். எப்படி? மாநாட்டின் துவக்கத்தில் அழகிய குரலில் நம் அன்பு மாணவர்கள் அவர்களுடைய இலகுவான மிருதுவான குரல் வளத்தால் திருமறை குர்ஆனை ஓதிய போது இந்த உலகத்தையே மறந்து நம்மை நாமே மறந்து நம்முடைய கண்களில் வடிகின்ற கண்ணீரை பற்றி கூட யோசிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தோமோ? பேசி முடித்துவிட்டு அவர்கள் ஓதி முடித்துவிட்டு மேடையில் இறங்கெங்கே போகும் போதே வயதான ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார், என் கையை குலுக்கினார். இந்த மாநாட்டிற்கு நான் எதற்காக வந்தேனோ அந்த பையன் எனக்கு இந்த அமர்விலேயே கிடைத்து விட்டது என்று சொன்னார் சகோதரர்களே. ஏன்? இந்த வசனங்களை ஓதக்கூடிய முறைப்படி ஓதும் போது அது கேட்கிற போது உள்ளத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அது. அதே போன்றுதான் இந்த வசனம் இறங்கிய போது ஒட்டுமொத்த அஹ்லு சுஃபா, யாரு சுஃபா? அந்த திண்ணை தோழர்கள் அத்தனை பேரும் அழுதார்கள் என்று பார்த்தோமே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வழக்கம் தம் அல்லாத ஒருவரிடத்திலே ஓத வைத்து கேட்பார்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மசூத் ரதியல்லாஹு ஓத சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லா பின் மசூத், யா ரசூலல்லாஹ் அத்லு அலைக் வ உன்ஜில பிக், உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்ட வேண்டுமா? உடனே ரசூலல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஆமாம், நாம் இன்னி உஹிப்பு அன் அஸ்மஅஹு மின் கைரி, என் அல்லாத ஒருவரிடமிருந்து அதை நான் கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். உடனே சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள், சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். அதிலே வருகிறது, ஃபகைஃபா இதா ஜிஇனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. நபியே, ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு சாட்சியாளரை கொண்டு வருவோம், ஒவ்வொரு உம்மத்திற்கும் ஒரு பொறுப்பாளரை கொண்டு வருவோம். உங்களை உங்களுடைய உம்மத்திற்கு நான் பொறுப்பாளராக கொண்டு வரும்போது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற தன்னுடைய அந்த கடமை உணர்வை, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் தம் உம்மத்தோடு தாம் வருகிற போது இருக்கிற அந்த பாரதூரமான சூழலை யோசித்து பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த மாநாட்டினுடைய தேதியை அறிவித்ததிலிருந்து இந்த மாநாட்டினுடைய பணிகளுக்காக பம்பரமாக சுற்றிய பலருக்கு தெரியும். மனைவி சொல்லுவார், மனைவி சொல்லியிருப்பார், என்னங்க செக்கப்புக்கு போகணும், மாநாடு கழிச்சு பார்த்துக்கலாம்,
வாப்பா கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கணும், மாநாடு கழிச்சு பாத்துக்கலாம், பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருந்தீங்களே இன்னும் கடையை துறக்கலையா, மாநாடு கழிச்சு திறந்துக்கிறேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே மாநாடு கழிச்சு போய்க்கிறேன், ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே மாநாடு முடிச்சு பேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். எங்கே கன்னியாகுமரியின் கோட்டாறு முதல் கோயம்புத்தூரின் கோட்டை மேடு உட்பட சென்னையின் புதுப்பேட்டை வரை சகோதரர்களே தமிழகத்தின் அத்துணை பகுதிகளிலும் மாநாட்டு தேதியை அறிவித்ததிலிருந்தே மாநாட்டின் பொறுப்பாளர்களும் அதற்காக வேலை செய்ய நினைத்தவர்கள் ஒவ்வொரு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உட்பட இந்த மாநாட்டிற்காக வேண்டி அந்த எத்தனை விஷயங்களை நாம் பொருட்படுத்தாமல் விட்டோம், எத்தனை விஷயங்களை தியாகம் செய்தோம், எது இந்த உலகத்தின் ஒரு சாதாரண இந்த ஒரு நிகழ்வுக்காக. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கவிருக்கிற அந்த மிகப்பெரிய நிகழ்வை பற்றி அவர்கள் யோசிக்கிற போது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தங்களுடைய அழகிய குரையில் குரலில் ஓதியதை அவர்கள் செவிமடுத்த போது தாங்க முடியாமல் அப்துல்லா பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீரை விட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அருமை சகோதரர்களே, காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு கேட்டோம் என்பது பெரிதல்ல, அதை எப்படி கேட்டோம் என்பதுதான் பெரியது. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று ஒரு பத்தோடு பதினொன்னாக அத்தோடு இது ஒன்றாக இந்த மாநாட்டை நினைத்து விடாதீர்கள். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு அமர்வையும் ஒவ்வொரு உரையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையிலிருந்து இன்றைக்கு இதோ இந்த இறுதி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பேசுவதோ கேட்பதோ பெரிதல்ல, ஆனால் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கேட்பவர்களாக இருந்தாலும் அந்த வசனம் நம்முடைய இதயத்திற்குள் நுழைந்து இருதயத்திற்குள் நுழைந்து நம்முடைய இதயத்தை இயக்குகிற இயந்திரமாக மாறி இறையச்சம் எனும் மருந்தை நமக்கு நம்முடைய உணர்விலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய அத்துணை அம்சங்களிலும் அந்த இறையச்சம் என்கிற மருந்து நம்மோடு கலந்து நமக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அருமை சகோதரர்களே, எதையெல்லாம் நாம் சொன்னோமோ எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை புரிந்து தெளிந்து உணர்ந்து மறுமைக்குண்டான ஒரு விளைநிலங்களாக அவைகளை பயன்படுத்தி உள்ளபடியே திருமறை குர்ஆனின் மூலம் என்ன ஒரு அம்சங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் உணர்வுகளையும் நாம் பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியருளட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.